வணக்கம். நீங்க உங்களுடைய வீட்டிற்கு சென்ட்ரிங் அமைக்கிறீங்க, புதுசா அட்டை ஓட்டுறீங்க, காங்கிரீட் போட போறீங்க. அப்படின்னாக்கா மொதல் என்ன செய்யணும்னாக்கா, ஃபர்ஸ்ட் சின்னதாக வந்து ஒரு சூடம் வச்சு காமிச்சு, இல்லைன்னா பத்தி வச்சு காமிச்சுட்டு சென்ட்ரிங் கட்டடத்திற்கு உண்டான காங்கிரீட் போடுறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்திக்கலாம். முதல் நாளே லெவல்லாம் செக் பண்ணி அந்த கம்பியெல்லாம் தரமாக கட்டியிருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்து, ஸ்ட்ரக்சரல் கன்சல்டர் இருந்தால் அவங்கள வர சொல்லி கொத்தனாரை வந்து மேலே இருந்து ஏற்றி பார்த்து அதே மாதிரி இன்ஜினியரும் செக் பண்ணிடுவாங்க. ஸோ காங்கிரீட் போடுற அன்னைக்கு வந்து 1:2:4 காங்கிரீட்டை நீங்கள் போடுறீங்க, அதற்குண்டான வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ செக் பண்ணிடுறீங்க. ஸோ ஜல்லி மண் எல்லாமே வந்து மொத்தமாக 100-200 மூட போடுறதுக்கு உண்டான அமைப்பை சரியாக பார்த்துக்கிறீங்க. ஸோ மேலே சென்ட்ரிங் நீங்கள் போடும்போது கன்னி மூலையில் ஒரு 2 தட்டு 3 தட்டு. ஸோ அடியன் இருந்தால் எந்த வீட்டுக்கும் சென்ட்ரிங் போடும்போது மொதல் போயிட்டு சென்ட்ரிங்கை நானே வாங்கி உள்ள கன்னி மூலையில் போடுவது உண்டு. ஸோ அதை போட்டதுக்கப்புறம் அப்படியே தென்மேற்குலேருந்து ஆரம்பித்து ஈசானத்தில் வடகிழக்கு மூலையில் முடிக்கணும். சவுத்து வெஸ்ட்டு கார்னரில் ஆரம்பித்து அப்படியே முடிகிறது நார்த் ஈஸ்ட்டு கார்னரில் சென்ட்ரிங், ஐ மீன் ஆர்சிசி காங்கிரீட் முடிக்கிறோம். ஸோ இப்போது சென்ட்ரிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பூஜை பண்ணணும். கணவன் மனைவி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் ஊர்லேயே இருக்கீங்க அப்படின்னாக்கா அவசியமாக ஈசான மூலையில் வந்து ஒரு சின்ன துவாரம் விடுங்க. ஸோ அந்த இடத்துல மாத்திரம் பழக அடைச்சிக்கிறது நல்லது. எல்லாருமே இப்போ வந்து சீட்டு போட்டு அடைக்கிறோம், ஐ மீன் ஆர்சிசி மோல்டு காங்கிரீட் போடுறதுனால எதுவுமே இறங்காமல் இருக்கிறதுனால அந்த மாதிரி அடைக்கிறது உண்டு. அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன துவாரம் விட்டு ஒரு சின்னதாக ஒரு கம்பு வச்சுக்கோங்க. அப்புறம் சென்ட்ரிங் வந்து அதுக்கப்புறம் முன்னே மூடிடணும். பட் அந்த துவாரம் வந்து வழியாக கீழே கணவன் மனைவி, மேலே வந்து கணவர் வந்து என்ன செய்யணும்னாக்கா பச்சரிசி வெல்லம் காசு, பச்சரிசி வெல்லம் காசு, இதை மூன்றுமே வந்து கலந்ததாக கீழே முந்தானையில் வந்து மனைவி கீழே பிடிக்கணும். கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த சென்ட்ரிங் வழியாக ஈசானத்தில் ஈசான சிவலிங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஈசானம் வழியாக அதை போடும்போது கன்னி அந்த மனைவி இப்போது கல்யாணம் ஆகலை, அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவை பிடிக்க சொல்லலாம். ஸோ அப்பா அம்மா இருக்காங்க, பையன் வந்து மேலேருந்து போடலாம், இல்லை கணவரும் போடலாம், பிள்ளைங்க போடலாம். ஸோ கீழே வந்து இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து அந்த சென்ட்ரிங் போட்டு மூடிட்டு இலை போட்டு தேங்காய் வாழைப்பழம் வச்சு பூஜை பண்ணிடணும். இந்த பச்சரிசி அதுக்கப்புறம் வெல்லம் ஒரு சிலருக்கு வந்து நாட சக்கரை கூட போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கு. காசு எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பச்சரிசியும் வெல்லம் கலந்ததை வந்து பசுங்கன்றுக்கு கொடுத்துருக்குறது, அதே மாதிரி காங்கிரீட் போடுறதுக்காக வந்திருக்காங்களே அவங்களுக்கும் இதை கொடுக்கலாம். ஸோ முக்கியமாக வந்து காங்கிரீட் போடும்போது இந்த சனியினுடைய ஆதிக்கம், சென்ட்ரிங் அடைக்கும் போது சூரிய சந்திர ஒளியை தடைபடுறதுனால வந்திருக்கிறவங்களுக்கு, காங்கிரீட் போடுறவங்களுக்கு அனைவருக்கும் வாய்ப்பு கிடைத்தால் சாப்பாடு வழங்குங்க. உட்கார வச்சு சாப்பாடு வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இல்லைன்னாக்கா கேரி பேக்கில் வந்து நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க. நிறைய இடத்துல அந்த மாதிரி சாப்பாடு கிடைக்குது, அவங்களுக்கு கொடுத்தோம்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு முழுமையாகும். ஏன்னா இவ்வளோ நாள் வெட்ட வெளியாக இருந்ததில் நீங்கள் சென்ட்ரிங் அடைக்கும் போது அதற்குண்டான ஒரு ஆகர்ஷண சக்தி, ஒரு பிராணசக்தி உள்ளே வர்றது, சரியாக பஞ்சபூதத்திற்குண்டான சம விகிதத்தில் வர்றதுக்குண்டான அமைப்பை ஏற்படுத்தும் போது நீங்கள் அவங்களுக்கெல்லாம் உணவு வழங்குறது, பசுங்கன்றுக்கு உணவு வழங்குறது, அதே மாதிரி கீரை வாங்கி கொடுக்கறது, இந்த பச்சரிசி வெல்லம் கொடுக்கறது சிறப்பு. ஸோ இதன்படி சென்ட்ரிங் அமைக்கும்போது கடைபிடிங்க. சிவாய நமஹ.